ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு கேட்டிங்கன்னா, கல்யாண வீட்டில் செய்கிற அதே டேஸ்ட்டில் வெஜிடேபிள் பிரியாணி எப்படி பண்ணுன்றது இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வெஜிடேபிள்ஸ் ரொம்பவே முக்கியம். நான் பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸு ப்ளஸ் உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அடிஷ்னலாக வேணும்னா பட்டாணி, காலிஃப்ளவர், பீட்ரூட் இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு பச்சை மிளகாவை நான் நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட் நீட்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, நெய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நெய் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஜிஆர்பி நெய் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அடுத்ததாக நான் வந்து ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளி வந்து இந்த மாதிரி வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தேவையான அளவுக்கு, அது கூடவே இந்த பிரியாணி மசாலா அதாவது பார்த்தீங்கன்னா பூவு, ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பிரியாணிக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறது. லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா கொத்தமல்லி தழை, அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுன்றது பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் குக்கரை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு குக்கரில் பார்த்தீங்கன்னா 100 ml சன்ஃப்ளவர் ஆயிலும் 1 டீஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா கடுகு ப்ளஸ் வந்து நம்ம பிரியாணிக்கு எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டங்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா ஒரு மீடியமாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா அதோடைய பச்சை வாசனை போகிற அளவு வதங்கினா போதும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நீங்கள் நல்லா வதக்காம விட்டிங்கன்னா அடி பிடிக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வந்து இந்த மாதிரி வதங்கி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கணும். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த டைமில் வெஜிடபிள்ஸுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி நல்லா வதக்குங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்து வரும். இது கூடவே நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இதை நீங்கள் வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா கலருக்காக நான் யூஸ் பண்ணுறேன். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் வீட்டில் அரைச்சதாக இருந்தால் பெட்டராக இருக்கும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம
நம்ம இன்னும் தண்ணி எதுவும் நம்ம இதில் ஆட் பண்ணல, பட் இருந்தாலும் நம்ம அந்த ஆட் பண்ணியிருக்கிற தக்காளி வந்து நல்லா தண்ணி விட்டுருக்குது பாருங்கள். அடுத்ததாக இது கூடவே 2 டீஸ்பூன் தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்க மாட்டேன், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கை பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணோம். ஸோ நான் வந்து இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்திருக்கேன், அதனால் வந்து 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி வந்து கலந்து விடுங்க. இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து இதோட அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரிசி போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து குக்கரை மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ஜஸ்ட்டு ஒரு விசில் வச்சா போதும், ஏன்னா நம்ம வந்து அதிக விசில் வச்சோம்னா பிரியாணி குழஞ்சிரும், நல்லா இருக்காது. ஒரு விசில் எடுத்திங்கன்னா நல்லா பளபளன்னு உதிரி உதிரியாக வரும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு விசில் வந்துடுச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே ஓப்பன் பண்ணாமல் அப்படியே விடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே ஈஸியான வெஜிடபிள் பிரியாணி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.